ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான பிரெட் ஆம்லேட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இன்னைக்கு ரெண்டு முட்டை உடச்சு ஊத்திக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணுறப்போ நல்லா பொங்கி வர்றதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா முட்டையை பீட் பண்ணிக்கலாம். இப்படி எண்ணெய் ஊற்றி பீட் பண்ணோம்னாக்கா நல்லா பொங்கி ஆம்லேட் நல்லா சூப்பராக வரும். அதுக்காக தான் நல்லா நொற வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூனுக்கு அளவுக்கு ரொம்ப கம்மியாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வேணும்னாக்கா கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி குழந்தைக்கு கொடுக்குறனால நான் பச்சை மிளகா ஆட் பண்ணல. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூடயே ஒரு அரை தக்காளி மட்டும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம ஆம்லேட் போட்டுடலாம். இப்போ பிரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிரெட்டை டோஸ்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் நெய் யூஸ் பண்ணி தான் டோஸ்ட் பண்ணுறேன். பட்டர், ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஆம்லேட் போட்டுக்கலாம். இப்போ நெய் தடவியாச்சு. இப்போ வந்துட்டு ஆம்லேட் ஊற்றிக்கலாம். இப்போ இதுலேயே இந்த பிரெட்டை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். முட்டை ரெண்டு பக்கமும் நல்லா டிப் ஆகும். அதுக்காக இப்போ இந்த சைட்லேயும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டை அப்படியே பிரெட் மேலே திருப்பி போட்டுடலாம். அப்படியே பிரெட்டை திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்க, நம்மளோட சூப்பரான பிரெட் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே கட் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பிரெட் ஆம்லேட்டை. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இந்த பிளேட்டுக்கு இதெல்லாம் மாற்றிடலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான ரெட் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆதிஸ் கிச்சன் அண்ட் யூஸ்ஃபுல் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.